இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி கருவளையத்துக்கும் பிக்மெண்டேஷனுக்கும் ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, ஃபேஸில் வந்து மறு மங்கு அப்புறம் வந்து பிளாக் பேச்சஸ் இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக சூப்பரான பேக் தான் ஷேர் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குங்க இந்த பேக்கு. அண்டர் ஐஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் 100% ரெண்டு தடவை அப்ளை பண்ணும்போதே அண்டர் ஐஸ் வந்து காண போயிடும். ஸ்கின் பாருங்க எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது, அண்ட் வந்து செம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுது. இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான கற்பூரவள்ளி தலையை வச்சு தான் ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, இதை வந்து செடியிலேருந்து இப்போ தான் பறித்து எடுத்தேன். ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நமக்கு ஒரு 5-6 இலை இருந்தால் போதுங்க நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி. நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மண் இருக்கும் பின்பக்கம் முன்பக்கம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முக சுருக்கங்கள்லாம் அப்படியே வந்து கம்மியாயிடும். ஃபேஸில் புள்ளி புள்ளியாக குழி குழியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சிலருக்கு ஓப்பன் போர்ஸு, அதெல்லாம் வந்து இந்த தலையினால் நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா முகத்தை நல்லா வெள்ளையாக்கி கொடுக்குங்க இந்த பேக்கு. ஃபேஸில் மங்கு இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இதில் ஒரு 5-6 தலையை இந்த மாதிரி பிச்சு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக வந்து அரைப்பட்டுரும். இது கூட கொஞ்சம் புளிப்பான தயிராக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட வந்துட்டு கடலை மாவை சேர்த்துக்க போகிறோம். இது வந்து கடலை பருப்புலேருந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை கடையில் வந்து கிடைக்குது. ஃபேஸுக்கு போடுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல கடலை மாவாக தருவாங்க. இது வந்து 1-1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து நல்லா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஃபேஸை இமீடியட்டாக பிரைட்டன் பண்ணும். இது கூட 1 ஸ்பூன் வந்து உளுந்து பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து வந்து மெலனின் பிக்மெண்டேஷனை சுத்தமாக எடுத்துரும். இப்போ அவ்வளோதான், எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. தண்ணி சுத்தமாக எதுவுமே விடக்கூடாது, அப்படியே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் வந்து தயிர் கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீமியாக பேக் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி வந்து சேர்த்திடாதீங்க. அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு எலுமிச்சப்பழ சாறு வேணும்னா 3-4 சொட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெமன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஃபேஸில் அப்படின்னா. ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம் லெமனுக்கு பதிலாக. தயிர் நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவுமே வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த கருப்பெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பேக் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. இது வந்து ஃபேஸில் மட்டும் இல்லை, கருமை வந்து எங்கெங்கே இருக்குதோ, அதாவது கழுத்தில் கை கால் முட்டிலாம் வந்து கருமை இருக்கும், அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. இது வந்து கொஞ்சம் கற்பூரவள்ளி வந்து அரையாது, அதுக்கு தான் நம்ம வந்து தயிர் இன்னும் கூட கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் ஃபேஸில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ண முடியும். வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு கழுவி நல்லா தொடச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பேக் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து மங்கு இருக்கிற இடத்துல போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த மங்கு, நாள்பட்ட மங்கு கூட அப்படியே மறைஞ்சிருங்க. இது நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு, பைத்த மாவு இது கூட எல்லாம் வந்து சேர்த்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் கற்பூரவள்ளி தலை போட்ட மாதிரியே இல்லை, அந்த ஃபேஸ் பேக் அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா அரைச்சிருக்கும். இல்லை கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால ஆயில் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஃபேஸும் நல்லா பளபளன்னு ஆக்கிடும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரத்த ஓட்டம் வந்து நல்லா அந்த இடத்துல பிடிக்கும். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து கம்மியாகும். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸு, இந்த மாதிரி பிளாக் பேச்சஸ், மங்கு இதெல்லாம் வந்து கம்மியாகும். ஒரு 20 நிமிஷம் உங்களால் வச்சுருக்க முடியல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட வச்சுருக்கலாம். நானும் கொஞ்சம் நேரமாவது ஃபேஸில் நல்லா விட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மருந்து என்ன அப்படின்னா, ஃபேஸ் பருக்கள் இருக்குல்லிங்களா, பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ் ஆகிருக்கும்ல, பிம்பிள்ஸு பிம்பிள் மார்க்ஸுக்கு இதெல்லாம் அப்படியே வந்து இந்த ஓமவல்லி தலை வந்து அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஓமவல்லி தலையோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க கிருமிகளெலாம் எடுத்துருவோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸோடு இருக்கும், ரத்த ஓட்டத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுவுமே முகப்பரு மங்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கற்பூரவள்ளி தலை அவ்வளோவும் அந்த முகப்பருவை நீக்கி அருமையாக வச்சுருக்கும் ஸ்கின்னை. அதே மாதிரி கருமைத்தன்மை நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து குட்டி குட்டி பருவெலாம் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மார்க்ஸ் விழுந்துடும். ஸோ அவங்களுக்கெலாம் இந்த ஓமவல்லி சாறு பட்டுதுனாவே நாள்பட்ட
மறு மங்கு எல்லாமே ஓடிடுங்க. தடவன செகண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண் கருவலையும் வாயை சுற்றி கருப்பு, எந்த இடத்துல பிக்மெண்டேஷன் இருக்கோ, இப்போ நான் போட்ட இடத்துல பாருங்கள், அது மட்டும் ஃபேஸ் மட்டும் ப்ரைட்டாக இருக்குது. நெக்கில் நான் வந்து அப்ளை பண்ணல, அதனால் அது டல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. கருமை எல்லாமே நீங்கி ஃபேஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும்.